வெல்கம் வியூவர்ஸ். அது மார்ச் 16, 2012, மும்பை, இந்தியா. அன்னைக்கு எப்பவும் போல இயல்பா இயங்கிட்டு இருந்த மும்பை அம்போலி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரொம்பவே பரபரப்பா வந்த இளைஞர் 3 நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய தங்கச்சிய யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னும், அப்படி கடத்தினவங்க என்னுடைய அம்மாக்கு போன் பண்ணி 1.5 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டுறாங்க அப்படின்னும், மேலும் இத போலீஸ் கிட்ட சொன்னா என்னுடைய தங்கச்சிக்கு போதை பொருள் கொடுத்து அவளை டிரெஸ் இல்லாம வீடியோ எடுத்து வெளியில விட்டுருவோம் அப்படின்னு பயமுறுத்துறாங்க. நீங்க தான் என்னுடைய தங்கச்சிய காப்பாத்தணும் அப்படின்னு வாய் குளிர பதட்டத்தோட சொல்றாரு. இது எல்லாத்தையுமே கேட்ட போலீஸ் பதட்டமா இருந்த அந்த இளைஞரை சமாதானப்படுத்தி, உங்க தங்கச்சி யாரு, நீங்க எங்கிருந்து வரீங்க, முக்கியமா உங்க தங்கச்சி காணாம போய் 3 நாட்களுக்கு அப்புறமா கேஸ் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சில கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த இளைஞரோ தான் உத்தரகாண்ட்ல இருந்து வர்றதாகவும், ராணுவத்துல வேலை செய்யறதால வாரத்துக்கு 2 முறை தான் வீட்டுக்கு போன் பண்றது வழக்கமா இருந்துச்சு, அது போல நேத்து போன் பண்றப்பதான் என்னுடைய அம்மா அழுதுகிட்டே நடந்த விஷயத்த சொன்னாங்க. சின்ன வயசுல இருந்தே சினிமா ஃபீல்டுக்குள்ள போய் எப்படியாவது ஒரு நடிகையாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு உத்தரகாண்ட்ல இருந்து மும்பைக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு நடிகையான என்னுடைய தங்கச்சியை காப்பாத்துங்க அப்படின்னு மறுபடியுமே பதட்டமா கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆமா எஸ்டி, 2011 வெளிவந்த பாலிவுட் படமான 404 படத்துல ஒரு சின்ன ரோல்ல நடிச்சு அதுல ஃபேமஸ் ஆகி 2012 தன்னுடைய அடுத்த படத்துல பாலிவுட் ஃபேமஸ் நடிகையான கேட்ரினா கைஃப் கூடயும் நடிக்க வாய்ப்பு கிடைச்சு அதுக்கான ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு இருந்த சமயத்துல தான் இப்படி கடத்தப்படுறாங்க. சோ பாலிவுட் நடிகையான மீனாட்சி தாப்பர் அவங்களை கடத்தினது யாரு, அவங்களை கடத்துறதுக்கு என்ன காரணம், அவங்களை உயிரோட கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறது மட்டும் இல்லாம ஒரே ஒரு சின்ன போய் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றும் அப்படிங்கறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த கேஸ். அப்படி 2012, 2013 மும்பை மற்றும் பாலிவுட் சினி ஃபீல்ட்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட இந்த கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ், நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஹே, என்னோட மேனேஜர் கிட்ட இன்கிரிமெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு மெயில் டிராஃப்ட் பண்ணி கொடு. ஷூர், ஹியர்ஸ் an email draft for requesting a salary increment to your manager. இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியில இருந்து உங்களுடைய ஜாப்ல ஒரு ப்ரொமோஷன் வரைக்குமே இங்கிலீஷ ப்ராப்பரா பேசினா மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட இங்கிலீஷ சூப்பரா பேசணும் அப்படின்னா அதை பேசி பிராக்டிஸ் பண்றது மட்டும்தான் ஒரே வழி. இங்கிலீஷ யார்கிட்ட பேசி பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்க. இப்ப பாருங்க. Hello Saravanan, why are you late to the office today? Manager, today I come late to office because many traffic. Try saying, Manager, I came late to the office today because there was a lot of traffic. பாத்தீங்களா, சூப்பரா கிராமரை கரெக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இதுதான் சூப்பர்நோவா AI ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். IIT மெட்ராஸ் அலாம்னையால உருவாக்கப்பட்டது, அதுவுமே ஸ்பெஷலா தமிழர்களுக்காகவே. இதுல நம்ம கத்துக்கும் போது நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம். அதுக்காகவே 24/7 ஆஸ்க் AI அப்படிங்கிற சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. என்ன டவுட் வேணா எப்ப வேணா நீங்க கேட்கலாம், அதுவும் தமிழ்லேயே கேட்கலாம். இதுல ரீடிங், லிசனிங், கிராமர், ஒகாபுலரி அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி 100க்கும் மேற்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் சுலபமா கத்துக்கலாம். வெறும் AI ஆப் மட்டும் இல்லாம உங்களுக்காகவே ஒரு பர்சனல் டீச்சரையும் ப்ரொவைட் பண்றாங்க. இவங்க உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ கம்ப்ளீட்டா மானிட்டர் பண்ணி மந்த்லி 2 டைம்ஸ் கால் பண்ணி உங்களுடைய மென்டர்ஷிப் கைடன்ஸ் கொடுத்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க. சோ நீங்களுமே சூப்பரா இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நினைச்சா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், உடனே ஜாயின் பண்ணுங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் 1000 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும்தான் 50% ஆஃபர் ப்ரொவைட் பண்றாங்க. சோ சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் முதல் கட்டமா மீனாட்சியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல தன்னுடைய சின்ன வயசுலயே நேபாளத்திலிருந்து அம்மா, அப்பா, அண்ணா அப்படின்னு குடும்பத்தோட வந்து உத்தரகாண்ட்ல செட்டில்ட் ஆகியிருக்காங்க. இங்கேயே தன்னுடைய ஸ்கூல் மற்றும் காலேஜ் படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த கட்டமா சின்ன வயசுல இருந்து தான் ஒரு நடிகையா ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட விஷயத்த தன்னுடைய குடும்பத்துல சொல்றாங்க. இதை கேட்ட பேரண்ட்ஸோ ஆரம்பத்துல சினிமா ஒரு ஆபத்தான ஃபீல், கண்டிப்பா அதுக்குள்ள எல்லாம் போக கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. ஆனா விடாமுயற்சியா இருந்த மீனாட்சியை பார்த்து அவங்க மேல இருந்த
நம்பிக்கை மற்றும் திறமையினால ஒரு வழியா அவங்களை சினிமால நடிக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இப்படிதான் சினிமால நடிக்கிறதுக்காக உத்தரகாண்ட்ல இருந்து மும்பைக்கு வர்றாங்க மீனாட்சி. அவங்க கிட்ட இருந்த அழகு, யதார்த்தமான நடிப்பு மற்றும் கூடுதலா நல்லாவே டான்ஸ் ஆடுற திறமை இருந்ததால சீக்கிரமாவே 404 அப்படிங்கிற படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த படத்துல சின்ன ரோல் தான் பண்ணியிருந்தாலுமே மக்கள் மத்தியில நல்லாவே ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அடுத்ததா நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி கேட்ரினா கைஃப் கூட நடிக்கிறதுக்கு பட வாய்ப்பு கிடைச்சு எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த சமயத்துலதான் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமான இடைவெளியில் இருந்த மீனாட்சி மற்றும் அவங்க அம்மா தினமுமே மார்னிங் நைட் அப்படின்னு போன்ல பேசுறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. ஆனா சரியா மார்ச் 13 அன்னைக்கு காலையில மீனாட்சியுடைய அம்மா அத்தனை தடவை போன் பண்ணியுமே மீனாட்சி அவங்க போனை அட்டன் பண்ணாம இருந்திருக்காங்க. சரி, அவ ஏதாவது ஷூட்டிங்ல இருந்திருப்பா, அதனாலதான் போனை எடுக்கல அப்படின்னு நினைச்சு வழக்கம் போல அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் கொஞ்ச நேரத்திலேயே மீனாட்சி கிட்ட இருந்து கால் பேக் வருது. மீனாட்சி தான் பேசுவா அப்படின்னு ஆசையா போன் அட்டன் பண்ண அவங்க அம்மாவை அந்த பக்கத்துல இருந்து பேசின ஒரு ஆணுடைய அனானிமஸ் வாய்ஸ் பயமுறுத ஆரம்பிக்குது. அதுல பேசின அந்த நபர், உன்னுடைய பொண்ணு உனக்கு உயிரோட வேணும் அப்படின்னா உடனடியா 1.5 கோடி பணத்தை அவளுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிவிடு, இல்ல அப்படின்னா உன்னுடைய பொண்ணோட பணத்தை தான் நீ பாப்ப அப்படின்னும். மேலும் இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்ன அப்படின்னா உன்னுடைய பொண்ணு ட்ரெஸ் இல்லாம வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல விட்டுருவோம் அப்படின்னு பயமுறுத்தி இருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மாவோ, என்கிட்ட 30,000 ரூபாய் தான் பணம் இருக்கு, இதை வச்சுக்கிட்டு என்னுடைய பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அதை கேட்ட அந்த நபரோ, யாருடைய காதல நீ பூசத்த பாக்குற, ராஜ குடும்பத்துல பிறந்த உங்ககிட்ட 1.5 கோடி கூட பணம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணதாகவும் அதுக்கப்புறமா போன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்ததாகவும் மீனாட்சியுடைய அம்மா போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இப்போ மீனாட்சியுடைய போன் லாஸ்டா எங்க ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்னு ட்ரேஸ் பண்ண போலீஸ் கடைசியா அலகாபாத்தில் இருக்கிற ஒரு டவர் லொகேஷனுக்கு கீழே தான் அந்த போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா மீனாட்சியுடைய அம்மா அண்ணா அப்படின்னு யாருக்குமே மீனாட்சி ஏன் மும்பையில இருந்து அலகாபாத் போனா அப்படிங்கறதுக்கான ரீசன் தெரியாம குழம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ மீனாட்சியுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் சினிமால அவங்க கூட நடிக்கிறவங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு இருந்த போலீஸ்க்கு மீனாட்சியுடைய நண்பர் மூலமா ஒரு லீட் கிடைக்குது. அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மார்ச் 12 அன்னைக்கு மீனாட்சி என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அன்னைக்கு நைட்டு தான் அலகாபாத்துக்கு கிளம்பி போக போறதாகவும் அங்க தனக்கு ஒரு ஆடிஷன் இருக்கிறதா என்கிட்ட சொன்னா அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்றாரு. அடுத்ததா மீனாட்சி கூட நடிக்கிறவங்க கிட்ட விசாரிச்சப்ப மார்ச் 12 அன்னைக்கு நைட்டு ஷூட்டிங் முடிஞ்சு 9 மணி இருக்கும். அப்போ அமித் ஜசல் மற்றும் பிரீதி சூரியன் அப்படிங்கிறவங்க கூட தான் மீனா கடைசியா கார்ல போனதை பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த ரெண்டு பேருடைய போன் நம்பரையும் ட்ரேஸ் பண்ண போலீஸ் மீனாட்சியுடைய போன் எங்க ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சோ அதே டவருடைய லொகேஷனுக்கு கீழே தான் இவங்களுடைய போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. இதிலிருந்து போலீஸுடைய முழு கவனமும் அமித் ஜசல் மற்றும் பிரீதி சூரியன் இவங்க ரெண்டு பேர் மேலையுமே திரும்ப ஆரம்பிக்குது. இதுக்கிடையில மீனாட்சியுடைய அம்மா 60,000 ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி மீனாட்சியுடைய அக்கௌண்ட்ல போட்டிருக்கிறதா போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இப்ப அந்த கடத்தினவங்க மீனாட்சியுடைய அக்கௌண்ட்ல இருந்து எப்போ அந்த பணத்தை வித்ரா பண்ணுவாங்க அப்படின்னு அலகாபாத் போலீஸ் உதவியோட கண்கொத்தி பாம்பா காத்திருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அலகாபாத்தில் இருக்கிற ஒரு ஏடிஎம்ல மீனாட்சியுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு அதுடைய சிசிடிவியை செக் பண்ண போலீஸ் அவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே பணத்தை எடுத்து அமித் ஜசல் மற்றும் பிரீதி சூரியன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு உடனடியா அவங்களை ட்ரேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரையுமே செக் பண்ணி பார்க்கும்போது மீனாட்சியுடைய வாலெட் மற்றும் 2 டெபிட் கார்டை அவங்க கிட்ட இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. சொல்லுங்க, மீனாட்சியுடைய டெபிட் கார்டு உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சதுல அமித் ஜசல் ஒரு லாயர் அப்படிங்கறதும் ஆனா சினிமா மேல இருந்த ஆசையில சைடு ரோல்ல ஏதாவது சான்ஸ் கிடைச்சாலுமே நடிச்சிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கறதும் தெரிய வருது. மேலும் இவருக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்காங்க. ஆனா இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் ஒத்து போகாத டிவோர்ஸ் வாங்கிட்டு தனியா இருந்திருக்காரு. அப்படி அவர் சைடு ரோல நடிச்சிட்டு இருக்கும் பொழுதுதான் பிரீதி சூரியன் அப்படிங்கிற பெண் கூட நட்பு ஏற்பட ஆரம்பிக்குது. போக போக அது காதலா மாறி ரெண்டு பேருமே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான சமயத்துலதான் மீனாட்சி நடிக்கிற அதே படத்துல இவங்களும் சைடு ரோல நடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல மீனாட்சியுடைய அறிமுகம் கிடைச்சு கொஞ்ச நாள்லயே 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இப்படி இவங்க நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆன சமயத்துலதான் அமித் ஜசல் மற்றும் பிரீதி சூரியன் அவங்களுடைய காதல் விஷயத்தையும் நாங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நாள்லயே கல்யாணம் செஞ்சுக்கிறதா இருக்கும் அப்படின்னு மீனாட்சி கிட்ட சொல்றாங்க. பட் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சைடு ரோல்ல நடிச்சு சம்பாதிக்கிற இந்த காசு பத்தாது அப்படின்னு சொல்லி நாங்க மீனாட்சி கிட்ட கொஞ்சம் பண உதவி கேட்டோம். அப்பதான் மீனாட்சி அவங்களுடைய வாலெட் மற்றும் 2 டெபிட் கார்டை எங்க கிட்ட கொடுத்து உங்களுடைய கல்யாணத்துக்கு இதை என்னுடைய ஹெல்ப்பா வச்சுக்கோங்க அப்படின்னு மீனாட்சி சொன்னதாகவும் அதனாலதான் அவங்களுடைய டெபிட் கார்டு எங்க கிட்ட இருக்கு, மத்தபடி அவங்க காணாம போனதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஸ்டே, அப்படி ஹெல்ப் பண்றதா இருந்தா பணமா கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்களே தவிர யாருமே
தன்னுடைய வாலெட் மற்றும் டெபிட் கார்டை கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இல்லையா. அதோட அமித் ஜசல் மற்றும் பிரீதி சூரின் மற்றும் மீனாட்சி இவங்க மூணு பேருடைய டவர் லொகேஷனும் கடைசியா ஒன்னா இருந்ததை வச்சு தன்னுடைய சர்வீஸ்ல இது போல எத்தனையோ ஆட்களை பார்த்த போலீஸ் இவங்க சொல்றத நம்ப போறாங்களா என்ன. இவ்வளவு நேரமா அவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய ஸ்டைல உருட்டுனதை கேட்ட போலீஸ் இப்ப இவங்க ஸ்டைல ரெண்டு பேரையுமே உரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல பயந்து போய் கொஞ்ச நேரத்திலேயே பிரீதி சூரின் கொஞ்சம் கொஞ்சமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க கன்ஃபர்ஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே படத்துல நடிக்கும் பொழுது மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. அப்படி ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருக்கும் பொழுது நாங்க மூணு பேருமே அவங்கவுங்களுடைய ஃபேமிலியை பத்தி பேச ஆரம்பிச்சோம். அப்ப மீனாட்சியுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், அவளை ஸ்டைல் பண்ணிக்கிற விதம், இது எல்லாத்தையுமே வச்சு மீனாட்சி ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு நாங்க ஏற்கனவே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அன்னைக்கு மீனாட்சியோ தான் நேபாளத்தில் இருக்கிற ராஜ வம்சத்துல பிறந்த பொண்ணு அப்படின்னும், நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக சினிமாக்கு வரல, சினிமா எனக்கு பிடிச்சிருக்குது, அதுக்காக தான் நேபாள்ல இருந்து இங்க வந்து நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது வரைக்குமே மீனாட்சியுடைய அழகு, டிரெஸ், ஸ்டைல் மட்டுமே பார்த்துட்டு இருந்தவங்க. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டே முன்னேற முடியாதப்ப மீனாட்சி இவ்வளவு சொகுசா இருக்கிறத பார்த்து அவளை பொறாமையோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு அந்த ஒரு ஐடியாவும் வருது. மீனாட்சியை கடத்தி வச்சுட்டு அவளுடைய வீட்டுக்கு பணம் கேட்டு மிரட்டி அந்த பணத்தை வச்சு லைஃப்ல செட்டில் ஆயிரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்காக ரொம்ப நாள் பிளான் பண்ணி அலகாபாத்ல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர் ஒரு நல்ல ஸ்டோரியோட இருக்கிறதாகவும், அவரு ஒரு புது முகத்தை வச்சு படம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா அலகாபாத்தில் இருக்கிற ஒரு பங்களாக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க மீனாட்சி எதிர்பாராத நேரத்துல அவங்களுடைய வாய பொத்தி அவங்களுடைய கை காலை கட்டி போட்டுட்டு அவங்களுடைய வாலெட், ரெண்டு டெபிட் கார்டு அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மீனாட்சியுடைய மொபைல் மூலமாவே அவங்களுடைய அம்மாக்கு கால் பண்ணி 1.5 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தாதான் உன்னுடைய பொண்ணை உயிரோட விடுவோம் அப்படின்னு நாங்க சொன்னதுக்கு மீனாட்சியுடைய அம்மாவோ அழுதுகிட்டே எங்கிட்ட 30,000 ரூபாய் தான் பணம் இருக்கு அப்படின்னு சொன்னது எங்களுக்கு பெரிய குழப்பத்தை கொடுத்துச்சு. அடுத்ததா மீனாட்சியுடைய டெபிட் கார்டு ரெண்டுலயுமே இருக்கிற பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு பேலன்ஸை செக் பண்ண எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை காத்துட்டு இருந்துச்சு. ராஜ குடும்பத்தை சேர்ந்ததா சொல்ற அவளுடைய அக்கவுண்ட்ல வெறும் 1000 கணக்குல பணம் இருக்கிறத பார்த்து ஏமாந்து போன நாங்க. மீனாட்சி கிட்ட நீ யாரு உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டப்ப மீனாட்சி சொன்னது, ஆடம்பரத்துக்கு பேர் போன சினிமா ஃபீல்ட் இருக்கிற எல்லாருமே உண்மையான பணக்காரங்களா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். தன்னை யாருமே போரா பாத்துற கூடாது அப்படிங்கறதுக்காக பல பேர் இங்க ஆடம்பரம் அப்படிங்கிற ஒரு சீல்ட போட்டுட்டு இருப்பாங்க. அதே போலதான் தான் பணக்கார பொண்ணு இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சா தன்னை ஏளனமா பாத்துருவாங்களோ அப்படின்னு நினைச்சு தான் நேபாளத்தில் இருக்கிற ஒரு ராஜ வம்சத்து கோடீஸ்வர பொண்ணு அப்படின்னு உங்ககிட்ட பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் நாங்க பணம் கேட்டு மிரட்டினப்ப மீனாட்சியுடைய அம்மா தங்கிட்ட 30,000 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். மீனாட்சி சொன்ன பொய்யால எங்க பிளான் எல்லாமே நாசமா போச்சு அப்படின்னு தெரிய வந்த எங்களுக்கு இனி இவளை வெளியில விட்டா கண்டிப்பா எங்களை போலீஸ் கிட்ட காமிச்சு கொடுத்துருவா அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சோம். சோ அது வரைக்குமே பணம் வந்ததுமே மீனாட்சியை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு இருந்தவங்க இப்ப பணம் கிடைக்கல அப்படிங்கிற கோபத்துல மீனாட்சிய கொலை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்படி கொலை பண்ணதுக்கு அப்புறமா உடல் கிடைச்சா கூட அது மீனா அலகாபாத்தில் இருந்து வாரணாசிக்கு சுமார் 3 மணி நேரம் பஸ்ல டிராவல் பண்ணி போறப்ப மீனாட்சியுடைய தலைய ஒரு கட்டப்பையில துணி எல்லாத்தையுமே வச்சு சுத்தி பஸ் போயிட்டு இருந்தப்பவே புதர்கள் இருந்த ஒரு இடமா பார்த்து அந்த தலைய ஜன்னல் வழியா தூக்கி வீசிட்டோம் அப்படின்னு கன்ஃபர்ஸ் பண்ணி முடிக்கிறாங்க. இப்ப போலீஸ் ஹைவே புதர்ல கிடந்த தலை அந்த பங்களாவுடைய செப்டிக் டேங்க்ல அழுகுன நிலைமையில் இருந்த உடல் பாகத்தை வெளியெடுக்கிறாங்க. May 11, 2018 அன்னைக்கு கோர்ட் அவங்க ரெண்டு பேருக்குமே ஆயுள் தண்டனை கொடுக்குது. தன்னை ஆடம்பரமா காட்டணும் அப்படின்னு பொய் சொன்ன மீனாட்சி மேல ஒரு தப்பு அப்படின்னா தன்னுடைய உழைப்ப நம்பாம குறுக்கு வழியில போய் பணம் சம்பாதிக்க நினைச்ச இவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்றது, இருந்தாலுமே இந்த கலியுகத்துல உங்களுடைய வெல்த்தை வெளியே சொல்லாம இருக்கிறதா எப்பவுமே பெட்டர். சோ மை டியர் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.